அதிகமாக டயர் தேய்மானம் இல்லாமல் பஸ் ஓட்ட டிரைவர்களுக்கு 200 ரூபாயும் வண்டியின் வருடாந்திர ரிப்பேர் செலவை குறைச்சி காண்பிக்கிற டிரைவர்களுக்கு 300 ரூபாயும் பொதுமக்களுக்கோ அல்லது வேறு உயிரினங்களுக்கோ எந்த ஆபத்தும் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்தை பிரயாணிகளை கொண்டு போய் சேர்க்கிற டிரைவர்களுக்கும் கண்டக்டர்களுக்கும் தலைக்கு 500 ரூபாயும் பரிசு கொடுக்கறதாக முடிவு செய்திருக்கோம். இந்த பரிசு தொகையை நம்ம கம்பெனியினுடைய வருஷாந்திர விழாவில் போனஸோடு சேர்த்து கொடுக்கப்படும். இது உங்களுக்கு எல்லாம் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்திங்களா? அருமையான திட்டங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகும்போது பின்னால இருந்து ஹாரன் கொடுத்து அவர்களை தொல்லைப்படுத்தக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, பல இடங்கள்லேருந்து பலதாய் வைத்து மக்களாக வர்ற நாம் இந்த தொழில் நிறுவனத்துக்குள்ள நுழைஞ்சதும் தொழில் அன்னைங்கிற ஒரே தாய் வைத்து மக்களாக ஒன்று சேர்ந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் நாணயத்துக்குமாக உழைக்கணும். நான் கனவு காண்கிற தொழிலாளி அப்படித்தான் இருக்கணும் சார். நீங்க கனவு காண்றது நியாயம், அந்த கனவை நனவாக்குறது எங்க கடமை சார். ரொம்ப மகிழ்ச்சி. ராஜே சார், அருமையான திட்டப்பா. அதோட தொழிலாளிகளுக்கு விளக்கம் கொடுத்தப்பாரு, நெஞ்சையே தொட்டுச்சு. நானும் வண்டி எடுத்த நிலையிலேருந்து இந்த பெரிய பதவிக்கு வந்திருக்கேன். என் பழைய கால வாழ்க்கை நான் எப்படி சார் மறக்க முடியும்? எப்பவும் நானும் ஒரு தொழிலாளி தான் சார். இந்த பாருப்பா ராஜே, இந்த சீட்ல இருந்து நீ எதை செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான்ப்பா. இந்த பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வியாபார விஷயமா நான் கல்கத்தாவுக்கு போக வேண்டி இருக்குதுன்னு. ஆமா, அது சம்பந்தமா நான் ரொம்ப கவனிக்கணும். நான் வரட்டுமா? ராஜே. வணக்கம். பேங்க்ல எவ்வளவு இருப்பு இருக்கு? 114,000 ரூபாய். 115,000 ரூபாய்க்கு கல்கத்தாவுக்கு இந்த அட்ரஸுக்கு ஒரு டிராஃப்ட் அனுப்பிச்சிருப்பான். ஏப்பா பேசாம இருக்கிற சார்? நம்ம தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு போனஸ் கொடுக்கறதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், முதல்ல இதை வேலை செய். எஸ் சார். மிஸ்டர் கணேஷ். எஸ் சார். இதை உடனே ஒரு டிராஃப்ட் எடுத்து இந்த முகவரிக்கு பதிவு தபால் அனுப்பிடுங்க. சார் ராஜே, நான் கல்கத்தாவுக்கு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேங்க் அக்கவுண்ட்டு, டெய்லி கலெக்ஷன்ஸு, கையிருப்பு எல்லா கணக்கும் எடு. இது வரைக்குங்க எப்போ வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் சார். தொழிலாளிகள்லாம் போனஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா எல்லாம் நின்றுட்டு இருக்கிறீங்க, போங்க, போய் வேலை கவனிங்க, போங்க சார். அவங்க போனஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. போனஸா? யார் கொடுக்குறதா சொன்னா? நான் தான் வாக்கு கொடுத்தேன். யாரை கேட்டுக்கிட்டு நீ வாக்கு கொடுத்த சார்? இந்த சீட்ல இருந்துட்டு எது செய்தாலும் உங்களுக்கு சம்மதம்னு நீங்க தான் சொன்னீங்க. உன்னை உற்சாகப்படுத்த ஒரு வார்த்தை சொன்னா அது ரெக்கார்ட் ஆயிடுமா? உன் சொந்த கம்பெனி நினைச்சிட்டியா? நான் மட்டும் இல்ல, இவங்க அத்தனை பேரும் இதை தன் சொந்த கம்பெனின்னு நினைச்சு ராப்பகலா பாடுபட்டதுனால்தான் 2 பஸ் ரூட்டும் 7 புது பஸ்களும் வாங்க முடிஞ்சது. கம்பெனிக்கு நல்ல லாபம் இருக்கு, அதனால போனஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். இது தவறா? நிச்சயமா தவறுதான். எனக்கு லாபம் தேடி தரத்தான் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்குது. மேனேஜர்னா முதலாளி நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ இவங்களை போல சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். நான் ஒரு சாதாரண தொழிலாளிங்கிறது எப்பவுமே மறந்தது கிடையாது சார். அது எப்படி இருக்கட்டும், தயவு செய்து இவங்களுக்கெல்லாம் எப்படியா போனஸ் கொடுத்துருங்க. என்ன மிரட்டுற? போனஸ் கொடுத்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறியா? ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். நாட்டு நிலைமை தெரியாம பேசுறீங்க. தேவைக்கு மேல வச்சிருக்கிறவங்க கிட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்கிற ஜனநாயக சமதர்மம் உதயமாக போகுது. அந்த புதிய உலகுக்கு வழிவகுத்த புண்ணியவான்கள்ல நீங்களும் ஒருத்தருங்க நல்ல பேரை ஏன் வீணா இழக்கிறீங்க? ஏப்பா, உங்களுக்கு எல்லாம் தீபாவளி போனஸ் கொடுக்கறதா இந்த ஆள் சொன்னானா? முதலாளி, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்க போறதா தீபாவளி போனஸுங்க, ஆனா இந்த வருஷம் நாங்க கொண்டாட போறது போனஸ் தீபாவளிங்க. பாருப்பா, இந்த ஆள் அனாவசியமா உங்களுக்கு எல்லாம் ஆசை வார்த்தை சொல்லியிருக்கிறான். நான் சொல்றேன், கம்பெனியில பணமே கிடையாது, உங்களுக்கு போனஸ் போனஸ் கொடுக்கப்படும் நோட்டீஸ் போட்டிருக்கு. எவன் சொன்னா? போட்டு போட்டிருக்காங்க. அதை நம்பி நாங்க கடன் வாங்கியாச்சு. இப்ப எங்க கதை என்ன ஆகிறது? கண்டிப்பா போனஸ் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா கொடுக்க முடியாது. தயவு செய்து முதலாளிகள் ஒழிகன்னு சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை நமக்கு வேண்டாம்.
இவரை போன்ற முதலாளிகள்லாம் இப்படிப்பட்ட நிறுவனங்களை நடத்தலைன்னா நம்ம போன்ற தொழிலாளிகளுக்கெல்லாம் எப்படி வேலை கிடைக்கும்? முதலாளி ஒழிகங்கிற வார்த்தை நமக்கு வேண்டாம், அதை சொல்லாதீங்க. முதலாளி திருந்தணும்னு சொல்லு. சரி சார். இப்ப என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்றது? நாங்கெல்லாம் வீட்டுக்கு போறோம். போய் வேலையெல்லாம் திண்டாடுங்க, சொத்துக்கு லாட்சி எடுங்க. ராஜி, இவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணு. மன்னிக்கணும், நானும் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். இல்லையா, அவங்க இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் வரேங்க. பண்ணிக்கிறேன் சார், நானும் ஒரு தொழிலாளி. போறியா? போ, போ, வாட்ச்மேன் கெட்டு போட்டு போ. நான் பர்மா சார், மைக்கிய தொழிலாளி ஹூம். தொழிலாளி, தொழிலாளி, கிட்டா கிட்டா வரேங்க. நீங்க ஒழுங்கு என்ன பொம்பளைங்களா சேர்ந்து மிரட்டுறீங்க? இவர் யார் தெரியுமா? பஸ் கம்பெனி முதலாளி ஆக்கும். நமக்கு போனஸ் சம்பளம் உடனே கொடுக்கும்படி போட்டு தீர்ப்பாயிடுச்சு. அப்படியா? ஆமாங்க. அப்போ நாளைக்கு எல்லாருமா வீட்டுக்கு வாங்க, நம்ம இதை பத்தி ஒரு முடிவு பண்ணணும். சரியா? எதிர்காலத்தை பத்தி நாளைக்கு முடிவு பண்ணணும். சந்திரா, நீ ஏன் வேலையை விட்டு நின்னுட்டு இங்க வந்து நின்னுட்ட? எல்லா தொழிலாளிகளும் வேலையை விட்டு வந்துட்டாங்க, எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, நானும் வந்துட்டேன். அண்ணே, நாங்க எல்லாம் போய் கணக்கு வழக்க தீர்த்து கையோட பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? சட்டப்படி நமக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கித்தான் தீரணும். ஆனா வாங்கின பணத்தை செலவு பண்ண பிறகு என்ன செய்ய போறோம்? ஐயா, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. என்ன? கூட்டுறவு தொழிலுக்கு அரசாங்கம் ஆதரவு காண்பிக்கிற இந்த நேரத்துல கணக்கு தீர்த்து வாங்குற பணத்தை எல்லாம் பங்கா போட்டு அதையே மூலதனமா மாத்தி ஒன்னு ரெண்டு பஸ்ஸுகளை வாங்கி தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு தொழில் ஸ்தாபனத்தை ஏன் நாமே நடத்தக்கூடாது? அருமையான யோசனை தம்பி, இப்பவே ஏற்பாடு செய்ய. உடனே கலெக்டருக்கு எழுதுறங்க. ரொம்ப சந்தோஷம். உயர்திரு கலெக்டர் அவர்களுக்கு. மிஸ்டர் ஏகாம்பரம், தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் ஒன்னு ஆரம்பிச்சு புதுசா ரெண்டு மூணு ரூட்டுக்கு பர்மிட் கேட்டிருக்காங்க. கூட்டுறவுக்கு தான் நாம் முதல் சலுகை கொடுக்கணும். அதனால இந்த மீட்டிங்லயே சாங்ஷன் செய்ய ஏற்பாடு செய்யுங்க. எஸ் சார். கையில படம் இல்லை. இந்த நிலையில நான் எப்படி தொழிலாளிகளுக்கு கணக்கு தீக்க போறேன்? ஏன், எங்கேயாவது கடன் வாங்கி அந்த பசங்க கணக்க தீர்த்துடுறது? கடன் வாங்குறதா என்ன முதலாளி? இதுக்கெல்லாம் போய் இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லாத வெறும் பயணங்கள்லாம் லட்சம் லட்சமா கடன் வாங்குறாங்க. ஓடுற கண்டிஷன்ல இவ்வளவு பஸ் வச்சிருப்பி, ஏன் தயக்கம் முதலாளி? இத பாருங்க, நாட்டுல கடை சொல்ல முடியாதது ரெண்டே ரெண்டு பிசினஸ். ஒண்ணு சினிமா கொட்டகை, ரெண்டாவது பஸ். அன்றாடம் கையில கேஷ். ஏன் கடை நடத்த முடியாதா? ஐயா, நீ சொன்ன மாதிரி தொகையை கொண்டாந்துருக்கோம். உங்க பெருந்தன்மைக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லுங்க. எல்லோரும் வாழணுங்கிறதா நம்முடைய ஆசை.